ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி சேனல்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்ப்போம். அது செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். அது செய்கிறதுக்கு கோதுமை மாவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இல்லையா, அது நல்ல மாவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் பாருங்கள். நல்லா மேலே வந்து தொழுது வந்து வலுவலுன்னு இருக்கணும், சொர சொரன்னு இருக்குல்ல, அதை எடுக்கக்கூடாது, வலுவலுன்னு இருக்கணும். நல்லா மாவு கிழங்கை பார்த்து கடையில் வாங்கும்போது நம்ம வாங்கிக்கிறணும். அதை 3 எடுத்து நான் அவிச்சு வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்குக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன் நான். 3 உருளைக்கிழங்குனா 3 கப் மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்க்கணும், மஞ்சக்கரு சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து மாவுக்கு வந்து மாவை தயார் பண்ணிக்கிறோம். மாவை தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா காய வச்சு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா மாவை கிளறிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு உரித்து நல்லா மசிச்சுக்கிட்டு நம்ம சேர்க்கணும். 1 கட்டி கூட இருக்கக்கூடாது அதில், அப்படி தான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இல்லைனா வந்து நம்ம ஹோட்டலில் வந்து அந்த புளியுற இல்லையா, நூடுல்ஸ் புளியுற ஹோட்டலில் வந்து அடைச்சிடும். அதனால் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ எண்ணெய், நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து மாவோட சேர்த்து கிளறிக்கிடுவோம். அதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் சேர்த்துக்குருவோம். சேர்த்து கிளறிக்கிடுவோம். நல்லா கரண்டி காம்பு தான் வச்சு கிளறினேன், கையை விட்டு கிளறிடாதீங்க, அப்புறம் சுற்றுறோம். கரண்டி காம்பை வச்சு கிளறிடுவோம். நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இதோட முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். முட்டை வெள்ளைக்கரை சேர்த்தாச்சு, அதோட 1 கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பிசறிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம சட்டி காஞ்சிருச்சு, அதில் எண்ணெய் விட்டு காய்ச்சணும் இல்லையா, அதிலே வந்து 1 செம்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் அதில் தான் புழிஞ்சு விட போகிறோம். அதுக்காக இப்போ உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கிடுவோம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிறேன். இல்லைனா வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் புளியும் போது அந்த ஹோட்டலில் வந்து அடைச்சிக்கிறோம். அதனால் வந்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கிடுவோம். நல்லா தண்ணி விட்டு நல்லா லூஸாகவே பிணைஞ்சிக்கிறேன் மாவை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புளியறதுக்கு கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா லூஸாகவே பிணைஞ்சிக்கிடுவோம். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணியில் தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியில் நம்ம புழிஞ்சு விட்டு வெந்த உடனே அரைச்சி எடுத்துருவோம் வெள்ளை மாவையும். இது மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் வந்து மெதுவாகவே நீங்கள் புழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை. இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். அடுத்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிடுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1 கேரட்டு, 1 கொஞ்சம் கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் நான். தாளிப்பு பண்ணிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம். வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனவுடனே கோசை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கோஸ் நல்லா வதங்கட்டும்.
இப்போ வந்து இதோட நம்ம கேரட் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு, தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ வதங்கட்டும். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள்லாம். நான் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அதோட. இப்போ கொஞ்சம் தண்ணிடுவோம். தண்ணி விட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு நம்ம நூடுல்ஸ் சேர்த்துருக்கோம்னா நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ வத்திருச்சு, இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் சேர்த்து வதக்கிடுவோம். பெரட்டி விட்டுட்டால் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். நல்லா பெரட்டி விட்டுருவோம். பெரட்டியாச்சு, நல்லா பாரு பெரட்டியாச்சு பாருங்கள். வந்து நம்ம கரு, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் சேர்த்துருவோம் இதோட. நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.